டாக்டர் நடராஜனங்க. குழம்புல கடந்த 45 ஆண்டுகளாக ஆங்கில மருத்துவம் பார்த்துட்டுருக்கிறேன். இயற்கை விவசாயம், இயற்கை மருத்துவம், மூலிகை மருத்துவம், இதெல்லாம் பஞ்சை மருத்துவம்லாம் செஞ்சுக்கிட்டுருக்குறோம். வந்து மூலிகைகளை பற்றி நிறையா பேசியிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற மூலிகை வந்து செம்பருத்தி பூவுங்க. செம்பருத்தி பூ வந்து ரொம்ப சிறந்த முறையில் பயன்படுத்தியிருக்காங்க முன்னோர்கள்லாம். சித்திரையில் வந்து ரொம்ப செம்பருத்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து பல வியாதிகளை குணப்படுத்தக்கூடியது. இந்த பூ வந்து எடுத்து கஷாயமாக வச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் இதிலேயே இந்த கஷாயத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செம்பருத்தி பூ காய வச்சு அதை வந்து இது டீ போடுற மாதிரி, டெக்காசம் மாதிரி போட்டு, கூட பனங்கருப்பட்டி பனங்கல்கிண்டெல்லாம் போட்டு காய்ச்சி டீ போடுற மாதிரி போட்டு குடிப்பாங்க. இதை டெய்லி தினசரி சாப்பிட்டதோம்னா இருதயம் வந்து பலமாகுதுங்க. இருதயம் வந்து உங்களுக்கு நல்லா வேலை செய்யும். அப்புறம் இருதய பிரச்சனைகள்லாம் இந்த வந்து உருவிய உயர் ரத்த அழுத்தங்கள், ரத்த அழுத்தத்தெல்லாம் குறைக்கிறதுங்க. அப்புறம் மாரடைப்பு வராமல் காக்குது. இதயத்தில் ரத்தக்குள்ள அடப்பு இருந்தாலும் அடப்பை நீக்கிறது. இருதயத்தை வந்து நம்ம புலப்படுத்துறதில்ல, இது ஒரு முக்கியமான அந்த ராஜரை புலப்படுத்தக்கூடிய மூலிகை செம்பருத்தி. அப்புறம் இது வந்து இப்போ நிறையா பக்கம் பார்த்திங்கன்னா, இப்போ எல்லாம் தூத்துக்குடி பக்கமெல்லாம் அங்கே தெக்கையெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து நிறையா பயிரிடுறாங்க. அதாவது மற்ற மல்லி தோட்டம், மற்ற பூச்செடியெல்லாம் வளர்த்துற மாதிரி இந்த செம்பருத்தி தனியாக வளர்த்துறாங்க. வளர்த்தி இந்த பூவை பறித்து காய வச்சு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுறாங்க. வெளிநாட்டில் வந்து நிறையா பயன்படுத்துகிறாங்க. அப்புறம் சித்த வைத்தியத்துக்கு பயன்படுத்துறதுனால இது பண்ணுறாங்க. இந்த பூவில் வந்து செம்பருத்தி தைலம்னு ஒரு தைலம் தயார் பண்ணாங்க. அந்த காலத்துலேயே நம்ம சித்தரில் சொல்லியிருக்காங்க செம்பருத்தி தைலம்னு தைலம் தயார் பண்ணுறாங்க. கடைச்சிரக்கெல்லாம் போட்டு தைலம் தயார் பண்ணுற போது தைலம் வந்து தலையை தேய்ச்சி வந்தாங்கன்னா பெண்களுக்கு வந்து, பெண்கள் ஆண்கள் யாராக இருந்தாலும் சரி, முடி கொட்டுறது இல்லைங்க, முடி கருகர் நல்லா வளரும். அப்புறம் தலையில் பொடு ஒரு நிறைய பேர்த்துக்கு இந்த செம்பருத்தி தைலத்தை தலை தேய்ச்சாங்க, காரைகள் தலை தேய்ச்சி வந்தாங்கன்னா பொடுகெல்லாம் மறைஞ்சிரும். அப்புறம் தலையில் அரிப்பு இருக்குது சில பேர்த்துக்கு, இந்த அரிப்பெல்லாம் போயிடும். பெயின் இருந்தால் பெயின் போயிடும், பெயின் வராது. அதனால் அப்புறம் இந்த மாதிரி இந்த செம்பருத்தி வந்து ஃபேஷியல் கிரீம்னு முகத்தை போடுற கலம்பெல்லாம் தயார் பண்ணுறாங்க. சில பவுடர்லாம் தயார் பண்ணுறாங்க, அதில் உபயோகப்படுத்துகிறாங்க. தலையை தேய்ச்சி குளிக்கிற ஸ்நானப்பொடி, அதாவது வந்து நம்ம சீவக்காய், அரப்புத்தூள், இது மாதிரி எல்லாம் இதையும் சேர்த்திக்கிறாங்க. இதையும் சேர்த்துற போது வந்து உங்களுக்கு வந்து தேய்ச்சி குளிக்கக்கூடிய அந்த குளியல் பொடியை வந்து ரொம்ப சிறப்பாக வேலை செய்யுதுங்க. இது மாதிரி பல பல பயன்கள் உள்ளது இந்த செம்பருத்தி செடி. அந்த காலத்தில் வந்து வீட்லேயே வச்சுருப்பாங்க, எல்லா வீட்லேயும் இருக்கும் நாட்டு செம்பருத்தி. இப்போ வந்து இது ஒட்டு செம்பருத்தி நிறையா வந்து அதுக்கு அவ்வளோ பலன் இருக்காது. நாட்டு செம்பருத்தி வந்து பலன் அதிகம். அதை வந்து பச்சையாக கூட தினம் ஒரு 2 ஊர் சாப்பிடுவாங்க, நின்று சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ விசேஷமான பூவுங்க. வீட்டில் அந்த பூ முன்னாடி பூத்திருந்தாலே பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். செம்பருத்தி வந்து எல்லா வீட்லேயும் முன்னாடி வளர்த்தலாம். அவங்களை வந்து சிறப்பாகவும் இருக்கும். இது ஒரு முக்கியமான மூலிகை பயிருங்க. இது வந்து நம்ம விவசாயம் செய்யலாம். இது வந்து விவசாயம் செஞ்சு நம்ம வந்து நமக்கு ஒரு வருமானம் பண்ணுற மாதிரி பண்ணலாம். அது இல்லாமல் வந்து இதுலேருந்து இந்த மூலிகை குளியல் பொடி தயார் பண்ணலாம். அப்புறம் தலைக்கு கூந்தல் தைலம் தயார் பண்ணலாம். அப்புறம் பொடி, அந்த இது ஃபேஷியலில் முகத்துக்கெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரி பொடி தயார் பண்ணலாம், க்ரீம் தயார் பண்ணலாம். இந்த மாதிரி பல வகையில் நீங்கள் உபயோகப்படுத்தி பயன்பெறலாம். நன்றி, வணக்கம்.